ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்கிண்டா சிபியு, அதாவது இன்டெல் பிசி மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நிறைய வீடியோ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எஃப்சிபி ஃபைனல் கட் ப்ரோ. ஸோ அவங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா விண்டோஸ் 11 வந்து சீக்யூர் பூட் எனேபிள் பண்ணால் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஆனால் வந்து விண்டோஸ் மேக் ஓஎஸ் வந்து சீக்யூர் பூட் டிசேபிள் பண்ணால் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலை. அதான் சொன்னது, இப்போ வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டூயல் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததில் சீக்யூர் பூட் டிசேபிள் இருந்தால் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ டூயல் ஓஎஸ் வந்து ஓப்பன் கோர் அப்படின்னு ஒரு இது இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது வழியாக ரன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கிளவர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அது மூலமாகவும் வந்து ரன் பண்ணுவாங்க. டூயல் வாய்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது பார்த்திங்கன்னா கீழே தெரியும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இதுதான் ஃபைனல் கட் ப்ரோ. இது வந்து 10.5, இந்த ஃபைனல் கட் ப்ரோ எஃப்சிபியோட வெர்ஷன் வந்து 10.5. ஸோ இதுதான் நியூவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து நான் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இது வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள், அதாவது மேக் லேப்டாப் இல்லைனா வந்து மேக் பிசி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி, இந்த சாஃப்ட்வேரே வந்து 25,000 சம்திங் வரும், 24,000 என்னமோ வரும், அது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்கிண்டாஸில் நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. இதுதான், இது வந்து லாஜிக் ப்ரோ எக்ஸ். இது வந்து மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, மியூசிக் கம்போசர் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்தமாதிரி நிறைய வந்து இதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். இதுதான், இது வந்து இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணால் இது வந்து ஆக்கிண்டாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. டூயல் வாய்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு பிசி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பயாஸ் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது விண்டோஸில் போகிற மாதிரி செக்யூர் பூட் எனேபிள் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 லோட் பண்ணுற மாதிரியும், செக்யூர் பூட் டிசேபிள் பண்ணிவிட்டு ஆக்கிண்டாஸ், அதாவது மேக் ஓஎஸை ரன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது, நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சீக்யூர் பூட் எனேபிள் பண்ணால் ஓஎஸ் வந்து லோட் ஆகாது, மேக் ஓஎஸ்ன்னு சொல்லி அது வந்து நோ பூட் டிவைஸ்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதுதான் அதை வந்து டிசேபிள் பண்ணால் தான் வந்து ஓப்பன் கோர் வந்து ஒர்க் ஆகும். இரண்டையுமே டிசேபிள் பண்ணிட்டோம், பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுப்போம். அது கிராஷ் ஆயிடுச்சு, இப்போ கொடுத்தாலும் வரல. இதுதான், இது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் விஷயம். அதாவது ஆக்கிண்டாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது ப்ராப்ளமாக இருக்கும். விண்டோஸில் வந்து எடிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லைன்னா வந்து இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த எஃப்சிபிக்காக ஆக்கிண்டாஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிரச்சனை. அதான் அந்த சீக்யூர் பூட் வந்து டிசேபிள் எனேபிள் பண்ணி தான் ரெண்டு ஓஎஸையும் வந்து பூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் பூட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு வேணால் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ டிசேபிள் பண்ணதும் ஆக்கிண்டா சிபி வந்து மேக் ஓஎஸ் வந்து பூட் ஆகுது. ஓகே வந்துருச்சு. இது வந்து மேக் ஓஎஸ்.
இது என்ன அப்படின்னா, இது பூட் ஆகுமான்றது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படியாவது லோட் ஆகிடுமா, டுவல் வாய்ஸ் வந்து ரன் ஆகுமா அப்படின்ற செக் பண்ணும்போது இதுவாயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பூட்டபிள் மெனு போயிட்டு ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இது வந்து ரன் ஆகுதான்னு பார்ப்போம். அதுதான் இப்போ லோட் பண்ண போகிறோம். ஸோ பூட் மெனு அப்ளை. விண்டோஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, பூட் ஆகலை. இந்த ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போட்டு வந்து ஹார்ட் டிஸ்க் வைக்கிறேன். 256 தான் வந்து ஓஎஸ் இருக்கு. ஓகே, ஓகே. விண்டோஸ் 11 வந்து பூட் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஓப்பன் கோர் வந்து க்ராஷ் ஆயிடுச்சு, அதில் வந்து இது ரன் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக வந்து ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணி வைக்கிறப்போ இது பூட் ஆகுது. ஸோ நான் ரெண்டு ஓஎஸ்மே ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி ஒரே இதுவில், அதாவது பயோ செட்டிங் செட்டிங்காக வச்சுட்டு அந்த போய் நம்ம மாத்திர ஆப்ஷன் இல்லாமல் ரன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது நெட்டு கனெக்ஷன்லேயே இருந்தது, அதனால் மேலே வந்து ஆக்டிவேட் வந்துருச்சு. அதனால் எந்த ஐக்கானும் செலக்ட் பண்ண முடியல, எந்த ஒரு ஆப்ஷனும் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான், ஐக்கான் நாட் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு. மீண்டும் ஆக்டிவேட் விண்டோஸ். இது எல்லாமே வந்து டிசேபிள் காட்டுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.